இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நியூஸ் வந்து ஒரு டெத் நியூஸ், அதாவது பிரபலமான தயாரிப்பாளர் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. பிரபல மலையாள தயாரிப்பாளரும் இயக்குநருமாக இருக்கக்கூடிய கேபி கொட்டரக்காரோட மனைவி சாரதாமையார், இவங்க மலையாளத்தில் பிரேம் நசீர், மது, மம்முட்டி, கமலஹாசன் சொல்லி எக்கச்சக்கமான முன்னணி கதாநாயகரோட படங்களையும், கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் நடித்த படங்களையும், தமிழில் தனிமதுரம் மாதிரி எக்கச்சக்கமான படங்களை 30 படங்களுக்கு மேலே அவங்க தயாரிச்சிருக்காங்க. 80 வயசு ஆகக்கூடிய இவங்க சென்னையில் அவங்க பையன் ரவி கொட்டராக்காரோட வசித்து வந்திருக்காங்க. இந்த ரவி அப்படிங்கிறவர் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையோட தலைவராகவும் இருந்திருக்காரு. இந்த நிலையில் தயாரிப்பாளர் சாரதா அம்மையார் முதுமை காரணமாக எக்கச்சக்கமான உடல்நல பிரச்சனை அவசரப்பட்டு வந்திருக்காங்க. இப்போ சிகிச்சை பலன் அளிக்காமல் நேற்று இறந்து போயிருக்காங்க. அவங்களோட மரண செய்தி இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான திரைப்பிரபலங்கள் இப்போ இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் பர்சனலாக அவங்க குடும்பத்துக்கு கால் பண்ணி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. கடந்த சில நாட்களாகவே பிரபலங்களை வந்து இறந்து போகிறது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஒன்று அவங்களோட உடல்நல பிரச்சனையால் இறந்து போகிறாங்க, இல்லை நோய் தொற்றால் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தயாரிப்பாளர் சாரதா அம்மையாரோட மறைவு இங்கே பல பேர் மத்தியில் அதிர்ச்சி சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் 90s காலகட்டத்தில் பல முன்னணி நடிகர்களோட படங்களில் வில்லனாக நடித்து மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் பொன்னம்பலம். சினிமாவில் சண்டை கலைஞராக பயிற்சியாளராக இருந்த இவர் அதுக்கப்புறம் படங்கள் நடிக்க ஆரம்பித்து ஒரு மிரட்டலான வில்லனாக வளம் வந்தார். நடிகர் பொன்னம்பலம் சிறுநீரக கோளாறு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அடையாளக்கூடிய மருத்துவமனை சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. இப்போ நடிகர் கமலஹாசன் உதவி செஞ்ச நிலையில் அவருக்கு திருநீரக மாற்று அறுவை செய்யப்பட்டு அவர் குணமடைஞ்சிருக்காரு. அதை தொடர்ந்து ரஜினி, சரத்குமார், சிரஞ்சீவி, தனுஷ்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரபலங்கள் அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இப்போ ரீசன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு, அதில் தனக்கு உதவின பிரபலங்களை பற்றி பொன்னம்பலம் பேசியிருக்காரு. அப்போ பேசின அவர், விஜயகாந்த் வந்து எனக்கு கடவுள் மாதிரி, அவரை நான் நேரில் போய் பார்க்கல, அவரை பார்த்தா நான் செத்து போயிடுவேன், எனக்கு இதய நோய், சிறுநீரக நோய் இருக்கு, அவரை பார்த்தா என் மனசு தாங்காது, ஒருத்தர் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுட்டா அவங்களுக்கு உடனே சரியில்லாத சமயத்தில் நம்ம போய் அவங்கள பார்த்தா பார்க்க முடியாது, அதனால தான் இப்போ வரைக்கும் நான் விஜயகாந்தை நேரில் போய் சந்திச்சு நலம் விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரியும், அவர் இப்போ உடல்நலத்தோடு இருந்தால் எனக்கு முதல் நபராக உதவி செஞ்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி எக்கச்சக்கமான நடிகர்களை உதவி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி அப்படின் மாதிரி தெரிவிச்சிருக்காரு. விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, ரொம்ப திடகாத்திரமாக பிரம்மாண்டமாக சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷன், இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக நான் ஏற்றுக்க முடியல, கண்டிப்பாக நான் அவரை பார்த்தா செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பொன்னம்பலம் அவர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பொன்னம்பலம் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் எக்கச்சக்கமான திரைப்படங்களை ஒன்றா நடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தையும் இப்போ பொன்னம்பலமும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.